Hi students, this is Prakash. So welcome to Physics Online Class, at Part Two in Nature of Physical World. We are going to see now. Okay. ஸோ லாஸ்ட் கிளாஸஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸை பற்றி பார்த்தோம் அந்த ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸில் டூ டைப்ஸை பார்த்தோம் ஓகே சம் ஆஃப் டூ பிசிக்கல் குவான்டிட்டீஸ் அண்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டீஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா அதோட எரர் எப்படி வருது அந்த எரர் எப்படி ப்ராபகேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டீஸை பற்றி பார்க்கலாம் சரிங்களா எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டீஸ் ஓகே ஸோ இப்போ சம்மு முடிச்சாச்சு டிஃப்ரென்ஸ் முடிச்சாச்சு இப்போ ப்ராடக்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ லெட் அஸ் ஸ்டேக் ஓகே ஸோ நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் லெட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மெஷர்டு குவான்டிட்டியை எடுத்துக்கோங்க அந்த மெஷர்டு குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய எரஸ் அப்சுலூட் எரஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்டேக்னஸ் ஏல இருக்கக்கூடிய அப்சுலூட் எரர்ஸ் ஸ்டேக்னஸ் டெல் ஏ அண்ட் பீல இருக்கக்கூடிய அப்சுலூட் எரர்ஸ் ஸ்டேக்னஸ் டெல் பி அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நாலு லைன் அது வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும் அதை அப்படியே காமனாக யூஸ் பண்ணுங்க சரிங்களா அப்போ மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்றது என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ

இப்போ அப்படி லெஃப்ட் சைடு விட்டுருங்க ரைட் சைடுக்கு வாங்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏன்ற ஃபேக்டர்ஸை எடுத்துகிட்டு போய் யாரோட மல்டிலே பண்ணுங்க பியோட மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ ஏவும் பிஏ மல்டிப்ளை பண்ணா ஏபின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏவை எடுத்துகிட்டு போய் ஓகே ஸோ செகண்ட் ஃபேக்டர் ஏஎன்ட்டு டெல் பியோட மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் பின்னு கிடைக்கும் இது செகண்ட் ஃபேக்டர் கிடைச்சிருக்கும் சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுங்கள் இந்த டெல் ஏவை எடுத்துகிட்டு போய் பியோட மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ்

ஜட்டால் டிவைட் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறோம் நம்ம ஒரு பக்கம் ஜட்டால் டிவைட் பண்ண போறோம் இன்னொரு பக்கம் ஏபியால் டிவைட் பண்றோம் இல்லை இன்னும் ஈஸியாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க ஓகே இந்த ஈக்குவேஷனை டூன்னு எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுங்க டூ பை ஒன் டிவைட் பண்ணுங்க சரிங்களா அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும் அப்போ என்ன வரும் பாருங்க ஜட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஜட்

அடுத்தது இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த ஏபி இருக்குது ஏபி எடுத்துகிட்டு போய் ஏபிஆர்ல டிவைட் பண்ணிங்கன்னா ஏபி பை ஏபிஎன்னாகிட்னா ஒன்னு மாறிவிடும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாமில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் பி பை ஏபின்னு போட்டிங்கன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டுருக்கோம் அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா டெல் பி பை பி அப்படின்னு வரும் தேர்ட் ஃபேக்டரில் பார்த்திங்கன்னா பி டெல் ஏ இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஏபிஆரில் டிவைட் பண்ணியிருக்கும்போது இந்த பியும் இந்த பியும் கேன்சல் இருக்கும் அப்போ என்ன கிடச்சிருக்கு உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல் பி பை சாரி டெல்ஏ பை ஏ அப்படின்னு கிடச்சிருக்கும் இந்த ஃபேக்டரில் தென் இந்த ஃபேக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்ஏ பை டெல்ஏன் இன்ட்டு டெல்பி டிவைடட் பை ஏபி அப்படின்றது கிடச்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்திங்கன்னா புதுசாக கிடச்சிருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டருக்கு பார்த்திங்கன்னா டெல்ஏ டாட் டெல் பி ஏன்றது அப்சுலூட் ஏரர் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அதுவே ஒரு ஃபிராக்ஷனல் வேல்யூ தான் கிடச்சிருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாயிண்ட் ஒன்று எடுத்துருக்கோம் அப்படின்னா டெல் பி அதுவும் ஃப்ராக்ஷனல் வேல்யூ தான் அதுவும் ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க அப்போ பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ஒன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நாட் ஒன்னு மாறும் அப்போ வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ தான் போகும் அப்போ ஒரு ஸ்மால் வேல்யூ எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஸ்மால் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும்போது தட் வேல்யூ கம்ஸ் டு வெரி 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 ஸ்மாலாக வரும் அப்போ அந்த ஸ்மால் வேல்யூ என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படி நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் இந்த ஃபேக்டர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சரிங்களா ஏன் நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெல்லியே பெட்டியே டாட் டெல்பி பைபி இஸ் வெரி 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 ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணிடுறோம் நெக்லெக்ட் பண்ணிடுறோம் சரிங்களா அப்போ மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஜெட் பை ஜெட் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த கொண்டு வந்துருங்க ப்ளஸ் டெல் பி அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துருங்க சரிங்களா அப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் டெல் பி பை பி அப்படின்னு கிடைக்கும் இந்த ஒன்று இந்த ஒன்னையும் என்ன பண்ணிடலாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒன்னும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல் ஜட் பை ஜட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய டெல்ஏ பைஏ ப்ளஸ் டெல் பி பை பி இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும் இந்த ஈக்குவேஷன் நமக்கு அக்காராகும் சரிங்களா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது இது எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வரக்கூடாது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சரிங்களா ஸோ இப்போ இந்த டெல்சட் பை ஜட் அப்படின்றது என்ன டெல்சட்னு மட்டும் வந்துச்சுன்னா அப்சுலூட் எரர்னு படிக்கலாம் ஜட் பை ஜட் அப்படின்றது என்னது அப்சுலூட் எரர் டிவைடட் பை ஜட்ன்றது என்னது நமக்கு ட்ரூ வேல்யூன்னு படிச்சிருப்போம் அப்போ என்னது த ரேஷியோ ஆஃப் த அப்சுலூட் ஏரர் டிவைடட் பை த ட்ரூ வேல்யூ இஸ் கால்டு நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்னா இட் இஸ் கால்டு ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா அந்த எரர் அனாலிசிஸில் பார்க்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்க அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்க அப்போ டெல் ஜட் பை ஜட்ன்றது என்னென்னு படிக்கணும் ஃப்ராக்ஷனல் எரர் ஓகே ஸோ எதோட காம்பினேஷன் ஏ அண்ட் பிஏ மல்டிலே பண்ணும்போது கிடைச்ச காம்பினேஷனோட ஃப்ராக்ஷனல் எரர் இதுதான் மேக்ஸிமம் நமக்கு கிடைச்ச ஃப்ரா ஃப்ராக்ஷனல் எரர் சரிங்களா தென் விச் இஸ் ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்குது டெல் ஏ பை ஏன்றது என்னது ஏவோட ஃப்ராக்ஷனல் எரர் டெல் பி பை பின்றது பியோட ஃப்ராக்ஷனல் எரர் சரிங்களா அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே சம் பண்ணிருக்காங்க அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் எரர் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் வேணும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸோட ஃப்ராக்ஷனல் எரருக்கு ஈக்குவலாக இருக்கு இதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ் ஓகே ஸோ அப்போ நேற்று பார்த்தது என்ன பார்த்தோம்னா அடிஷன்லையும் சம்லேயும் எரர் எப்படி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாசிபிள் எரர் வந்து அப்சல்யூட் எரரோட அடிஷனை பார்த்தோம் ப்ராடக்ட் வரும்போது என்ன பண்ண பார்க்குறோம் அப்படின்னா fractional error ஏரரோட sum பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ அந்த error ஏரரோட சம் எடுத்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் get அப்சல்யூட் error சரிங்களா புரிஞ்சுதுங்களா ஃப்ராக்ஷனல் ஏரர் எவ்வளோ இருக்குது ப்ராடக்ட்ல எவ்வளோ பாசிபிளான எரர் வரும் அப்படின்றதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் சரிங்களா ஈஸியானது கேர்ஃபுல்லாக ரிட்டன் பண்ணுங்க ஓகே ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்லாம்

3.4 பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் of கால்குலேட் த ஏரியா ஆஃப் த formula for அ of rectangle, ஏரியா of rectangle ஏரியா பிடிக்கும் ரெக்டாங்கல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா equal to ஈக்குவல் into breadth, அப்பு என்ன பிரத்து அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு என்ன பண்ணும் லென்த்தையும் multiplication மல்டிபிளிகேஷன் பண்ண போகிறோம் அப்போ மல்டிப்ளிகேஷன் வருது அப்படின்னா ப்ராபகேஷன் ஆஃப் errorல, தேர்ட் டைப் is ப்ராடக்ட் ஆஃப் ஏரர் நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே இப்போ வாருங்க கொடுத்துருக்கூடிய லென்த் எடுத்து சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் அண்டு பிரத் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அப்போ லென்த் பிரத் எவ்வளோன்றது சப்ஷேட் பண்ணிடும் நெக்ஸ்ட் அடுத்தது ஏரியாக்கான ஃபார்ம்லாம் என்னென்ன போகிறோம் நம்ம ஏ இஸ் இக்குவல்டுன்னு எடுத்துக்கிறோம் ஏவோட ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரத் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏரியாவில் மெஷர் பண்ணும்போது ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு கிடைக்கும் இதில் ஏ தனியாக கண்டுபிடிச்சிருங்க டெல்லியே தனியாக கண்டுபிடிங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஷேட் பண்ணுறதுக்கு சரிங்களா அப்போ ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஏ இஸ் இக்வல் டு லென்த் அண்ட் பிரத் லெந்த் எவ்வளோன்னா அந்த இற விட்டுருங்க மிச்சருக்கூடிய அந்த ஹோல் வேல்யூஸில் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் அண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் நான் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் கிடைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஃபார்ம்லாம் வாங்க எரர் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்ல என்ன நம்ம பண்ணு பார்த்தீங்கன்னா எரர் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் டெல்சர்ட் இஸ் எரர் ஃபார்ம்ல மாதிரி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபார்ம்லாம் பண்ணுங்க ஓகே அப்போ பாருங்கள் டெல்ஏ பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டெல்எல் பை ப்ளஸ் டெல் பி பை அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே நமக்கு இப்போ டெல்லியை மட்டும் தெரிஞ்சுன்னா அங்கே சப்ஷ்யூப் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்முலாவில் அப்போ டெல்லியை மட்டும் வேணும்னா அந்த ஏ என்ன பண்ணுங்க அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு ரைட் சைட் கொண்டு போங்க அப்போ டெல்லி எல் எவ்வளோ டெல்எல்ன்ற தேவையில்லைன்னா இதுதான் எல் ஓகே இது எழுதும் போது நீங்கள் என்னென்ன எழுதுன்னா எல்இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்எல் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு எழுதுனீங்கன்னா சப்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ டெல் எல்லுக்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் டிவிடட் பை எல்லுக்கு பதிலாக ஃபைவ் பாயிண்ட் செவன் எட் சப்ஷேப் பண்ணுங்கள் அதேமாதிரி டெல்பிக்கு பதில் பாயிண்ட் டூ டிவைட் பை த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் டிவைட் பை ஃபைவ் பாயிண்ட் செவன் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் பாயிண்ட் டூ டிவிட் பை த்ரீ பாயிண்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் தென் நைன்டின் பாயிண்ட் ஃபோருங்க வந்துருச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் இந்த மல்டிபிளை பண்ணும்போது இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் கிடைக்கும் ரவுண்டிங் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா ஸோ இப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி கொண்டு வரது ஸ்டூ டூ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க இந்த ஸ்டெப்லேருந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஸ்டெப்பில் இருந்து அப்படியே இந்த லென்த் அண்ட் பிரத்தை எடுங்க ஓகே அப்படி எடுத்திங்கன்னா இந்த பி கிராஸ் மல்டிபுலை ஆகி பி இன்ட்டு டெல் எல்ன்னு மாறும் பி இன்ட்டு டெல் எல் அப்படின்னு மாறும் அதே மாதிரி இதை கிராஸ் மல்டிபுலை பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் எல் இன்ட்டு டெல் பி அப்படின்னு வரும் ஓகே தென் த ஹோல் டிவைடட் பை லென்த் இன்ட்டு பிரத் அப்படின்னு கிடச்சிருக்கும் ஓகே த லென்த் இன்ட்டு பிரத் இன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கோம் ஒரு ஏரியா கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஏரியாவும் இதுவும் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சல் ஆகிடும் சரிங்களா அப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எது மட்டும் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல இருந்த பி இன்ட்டு டெல் எல் பியோட வேல்யூ போட்டிருக்கீங்க இல்லைங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் டெல்லிய லெவலில் பாயிண்ட் ஒன் ஓகே அப்போ அது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரேஸ்ட்டு ப்ளான் ஆன்சர் கிடச்சிடும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு டெல்லியை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருச்சு ஆல்ரெடி நம்ம என்ன ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் அப்போ சப்ஷூட் பண்ணுங்கள் மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குன்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்லியேனு போட்டுருணும் ஏ வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் கண்டுபிடிச்சிருச்சுருக்கீங்க அண்டு டெல்லியை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கீங்க சப்ஷூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா எல்லா சம்மும் இதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்னு வந்துச்சு ஃபார்ம்லாம் வந்துச்சுனாவே இந்த மெத்தடில் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வரணும் ஃப்ராக்ஷனல் எரர் மெத்தடில் தான் கொண்டு வரணும் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க்மி